ஜோதிராம் ஃபுலேவுக்கு முந்தைய காலம். இவர் ஜோதிராம் ஃபுலே தான் அம்பேத்கருக்கு ஆசான். அவர் தலித் கிடையாது, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அல்ல. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு முதன் முதலாக கல்விக்கூடத்தை பள்ளிக்கூடத்தை நிறுவியவர் மகாத்மா ஜோதிராம் ஃபுலே. நமக்கு தெரிந்த மகாத்மா காந்தியடிகள் மட்டும்தான். ஆனால் உண்மையில் மிகப்பெரிய அளவில் உலக அரங்கில் மதிக்கப்படக்கூடிய மகாத்மா ஜோதிராம் ஃபுலே வரலாற்றை மறைக்கிறார்கள், வரலாற்றை திரிக்கிறார்கள். அப்படி நம்முடைய அடையாளம் இன்றைக்கு மாறி நாடார் சமூகமாக இன்றைக்கு அழைக்கப்படக்கூடிய சூழலில் 160 ஆண்டுகளுக்கு முந்தைய அடையாளத்தை மறுபடியும் வேண்டும் என்று திட்டமிட்டு பாடப்புத்தகத்தில் திணிப்பது சனாதன பார்வை. அதுதான் சனாதனம் என்பது. இன்றைக்கு உயர்ந்த சாதி என்று சொல்லிக் கொள்ளுகிற நாயர்கள் அந்த காலத்திலேயே கீழ் சாதியாகத்தான் மதிக்கப்பட்டார்கள். அது பல பேருக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் நாயர் குடும்பத்திலே ஒருவன் திருமணம் செய்தால், அண்ணன் திருமணம் செய்தால் தம்பிகள் யாரும் திருமணம் செய்யக்கூடாது. அந்த ஒருவன் கண்வர அந்த மனைவிதான் தம்பிகள் அனைவருக்கும் மனைவியாக இருந்தது. அது திருவாங்கூர் மகாராஜா காலத்தில் இருந்தது. இன்னொரு உண்மையும் நான் சொல்லுகிறேன், நாயர் சமூகத்தில் இருக்கிற ஒருவன் திருமணம் செய்தால் அந்த பெண்ணின் முதலிரவை நம்பூதிரிபாடுதான் செய்ய வேண்டும். இப்படி ஒரு ஒடுக்குமுறை இருந்தது. நம்பூதிரிபாடினுடைய குடும்பத்திலே கொண்டு போய் நாயர்கள் திருமணம் செய்தால் பெண்ணை அனுப்பிவிட வேண்டும். அவன் விரும்புகிற வரையில் ஒரு வாரமோ ஒரு மாதமோ வைத்திருந்து அதன் பிறகுதான் புருஷனோடு அனுப்பி வைப்பான். இந்த கொடுமையெல்லாம் திருவாங்கூர் மகாராஜா காலத்திலே இருந்தது. இன்றைக்கு எவனால் அந்த வரலாறு எழுத முடியுமா? பாட புத்தகத்தில் எழுத முடியுமா? ஈழவர் சமூகத்தின் கொடுமைகளை வரலாற்றிலே எழுத முடியுமா? நம்பூதிரி பார்ப்பனர்கள் இந்தியாவிலேயே தாங்கள் தான் உயர்ந்த பார்ப்பனர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயரை தன் வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயங்காரை அனுமதிக்க மாட்டார்கள். அவர்களின் பார்வையில் ஐயரும் ஐயங்காரும் கீழ்சாதிதான். மேற்கு வங்கத்திலே இருக்கிற ஜாக்டர்ஜி பானர்ஜி முகர்ஜி என்கிற பிரணாப் முகர்ஜி ஒரு பிராமணர் தான். ஆனால் பிரணாப் முகர்ஜி நம்பூதிரிபாடு வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது, சாமி கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது. அப்படிப்பட்ட ஒடுக்குமுறை இருந்தது. மகாராஷ்டிராவில் இருக்கிற பார்ப்பனர்களுக்கு பெயர் சித்பவன் பார்ப்பனர்கள். காஷ்மீரில் இருக்கிற பார்ப்பனர்களுக்கு பெயர் கவுல் பார்ப்பனர்கள். இவர்கள் எல்லோரும் சமமானவர்கள் கிடையாது. நம்பூதிரி எல்லா பார்ப்பனர்களையுமே கீழ்சாதி என்று பார்த்தவன். அப்படிப்பட்ட நம்பூதிரி சமூகத்தை சார்ந்த பெண்கள் மட்டும்தான் மாறாப்பு துணி அணிய முடியும். அவர்கள் வரலாற்றை தவறாக பதிவு செய்கிறார்கள். ஈழவர்களின் பெண்களும் மாறாப்பு துணி அணிய முடியாது, நாயர்களின் பெண்களும் மாறாப்பு துணி அணிய முடியாது. அப்படி ஒடுக்குமுறை எல்லா சமூகத்திலும், அந்த திருவாங்கூர் மகாராஜாவுடைய எல்லைக்குட்பட்ட எல்லா சாதி பெண்களும் மாறாப்பு துணி அணிய முடியாது. இதுதான் இருந்தது. இந்த கொடுமையை எதிர்த்து முதன் முதலில் போராடிய ஒரு போராளி ஐயா வைகுண்டர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சனாதனத்திற்கு எதிராக, சாதிய கட்டமைப்புக்கு எதிராக அம்பேத்கர் போராடுவதற்கு முன்பு, தந்தை பெரியார் போராடுவதற்கு முன்பு, பெருந்தலைவர் காமராஜர் போராடுவதற்கு முன்பு ஐயா வைகுண்டர் போராடினார் என்பது வரலாறு. இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை எழுதக்கூடியவன் என்சிஆர்டி என்று அந்த நிறுவனத்தை சார்ந்தவன் ஐயா வைகுண்டரின் வரலாற்றை வாழ்க்கை வரலாற்றை பாட புத்தகத்தில் எழுது, இந்தியா முழுவதும் எழுத வேண்டும். நாராயணகுருவுக்கு முன்னால் அவர்களுடைய காலகட்டம், நாராயணகுருவும் ஐயா வைகுண்டரும் ஒரே காலகட்டம். நாராயணகுருவுடைய பாடத்திட்டம் பள்ளி பாடவர்களுடைய கல்லூரி மாணவருடைய பாட புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டில் பாடநூல் நிறுவனம் ஐயா வைகுண்டருடைய வாழ்க்கை வரலாற்றை பாடத்திட்டத்தில் சேர்க்கக்கூடாது? இதை விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறோம், வேறு எந்த அமைப்பும் சொன்னார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம், ஐயா வைகுண்டரின் வாழ்க்கை வரலாற்றை பாட புத்தகத்தில் எல்லா மாணவர்களும் படிக்கக்கூடிய வகையில் வைக்க வேண்டும் என்று. அதே போல பணியேறும் தொழில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தொழில் என்று அதை இழிவுபடுத்தி அந்த தொழிலையே முடக்கிவிட்டார்கள். அதனால் ஐயா இலக்கிய செல்வர் குமரேந்தன் அவர்கள் எப்போது இந்த பணியேறும் தொழில் சம்பந்தமான இயக்கம் எடுத்தாலும் அவரோடு நின்று குரல் கொடுத்து வருகிறேன். 20 ஆண்டுகளாக, இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, இதுவரையில் யாரும் எண்ணி பார்க்காத ஒன்று, ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய பிறந்த நாளில் 2.25 லட்சம் பனை இலைகளை ஊன்றினோம் ஒரே நாளிலே. அடுத்த ஒரு வாரத்தில் 10 லட்சம் பனை இலைகளை ஊன்றினோம். அடுத்த ஆகஸ்ட் 17க்குள் விடுதலை சிறுத்தைகளின் குறி டார்கெட் என்பது 1 கோடி பனை இலைகளை விதைப்பதுதான். சாதி அடிப்படையிலே ஒவ்வொருவரையும் தனித்தனியே பிரித்து நம்மை சேர விடாமல், தமிழர்கள் என்கிற அடையாளத்தோடு சேர விடாமல் தடுக்க பார்க்கிறார்கள். சாதி வெறுப்பை இங்கே பயன்படுத்தி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக என் மீது அபாண்டமான பழியை சுமத்தியது ஒரு கும்பன். நான் வந்த பிறகா தமிழ்நாட்டிலே காதல் வந்தது?
நான் வந்த பிறகா திரைப்படங்களிலே காதல் காட்சி எடுத்தார்கள். நான் வந்த பிறகா காத்தவராயனும் ஆரியமானாவும் காதலித்தார்கள். உலகத்தில் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து காதல் இருக்கிறது. ஆணும் பெண்ணும் பிறந்த காலத்தில் இருந்து காதல் இருக்கிறது. அரசியல் காரணத்திற்காக விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியை பிடிக்காத காழ்ப்புணர்ச்சி கொண்ட சாதிவெறி கும்பல் என் மீது அபாண்டமான பழியை சுமத்தியது. அப்படி அறிவில்லாதவன் அல்ல நான், அப்படிப்பட்ட மூடன் அல்ல நான், அப்படிப்பட்ட கேடுகட்ட எண்ணம் உள்ளவன் அல்ல நான், அப்படிப்பட்ட கீழ்த்தரமான சிந்தனை உள்ளவன் அல்ல நான். நான் அம்பேத்கரியத்தை முழுமையாக படித்திருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை உள்வாங்கியிருக்கிறேன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கோட்பாட்டை உள்வாங்கியிருக்கிறேன். எல்லாவற்றையும் விட என்னுடைய துண்டறிக்கைகளில் முதன்முதலாக 1990களில் நான் துண்டறிக்கை தயாரித்த போது அம்பேத்கர் படத்துக்கு அடுத்து பெருந்தலைவர் காமராஜன் படத்தை போட்டவன் திருமாவளவன். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்த யாரும் செய்யாதது. பெரியார் படத்தை யாரும் போட்டதில்லை, காமராஜர் படத்தை யாரும் போட்டதில்லை. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் முதல் முதலாக ஒரு அம்பேத்கர் இயக்கம் பெருந்தலைவர் காமராஜன் படத்தை துண்டறிக்கையில் போட்டது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள் நினைவு நாள் வருகிற போது யாரும் என்னை அழைத்ததில்லை, எந்த நாடார் அமைப்பும் என்னை அழைத்ததில்லை, எந்த நாடார் இயக்கமும் என்னை அழைத்ததில்லை. நானே பெருந்தலைவர் காமராஜரின் நினைவிடத்திற்கு போய் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறேன், அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு பார்வை இருக்கிறது, அது சமூக நீதி பார்வை. எனக்கு ஒரு பார்வை இருக்கிறது, அது காமராஜர் பார்வை. எனக்கு ஒரு பார்வை இருக்கிறது, அது ஐயா வைகுண்டரின் பார்வை. எனக்கு ஒரு பார்வை இருக்கிறது, அது தந்தை பெரியாரின் பார்வை, புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வை. ஆகவே சாதி மதம் கடந்த நிலையில் அனைவரும் நாம் பாட்டாளி வர்க்கமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த உழைக்கிற வர்க்கத்தை சார்ந்த அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாம் தமிழர்களாய் ஒருங்கிணைய வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கக்கூடிய இயக்கம் என்பதால் தான் 20 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு பெயர் எழுச்சி தமிழர் என்கிற ஒரு அடையாளத்தை தந்தார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு நானே சூட்டிக்கொண்ட பட்டம் அல்லது என்னை அழைத்து அமெரிக்காவிலே செந்தமிழ் காவலர் என்கிற பட்டத்தை தந்தார்கள் மக்கள். அவர்கள் யாரும் தலித்துகள் இல்லை. என்னை அழைத்து பாராட்டி சிங்கப்பூரிலே செம்மொழி செம்மல் என்கிற பட்டத்தை தந்தார்கள். அவர்கள் யாரும் தலித்துகள் இல்லை. என்னை அழைத்து அமீரகத்திலே துபாயிலே 20 ஆண்டுகளுக்கு முன்பு எழுச்சி தமிழர் என்கிற பட்டத்தை தந்தார்கள். இது எதற்காக சொல்கிறேன் என்றால் என்னுடைய பெருமையை சொல்வதற்காக அல்ல, தமிழர் என்கிற பார்வை எனக்கு இருப்பதனால் தான். விரிந்த பார்வை, பரந்த பார்வை, பாட்டாளிவர்க்க பார்வை, உழைக்கிற மக்களுக்கான விடுதலை பார்வை என்கிற அடிப்படையில் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் தான். காலம் மாற மாற எங்கள் அடையாளம் மாறுகிறது, காலம் மாற மாற எங்கள் பெயர் மாறுகிறது, காலம் மாற மாற எங்கள் பார்வை மாறுகிறது, காலம் மாற மாற எங்கள் கைகளுக்கு அதிகாரம் வரும் என்கிற அந்த பார்வையோடு இயங்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டமாக நான் பார்க்கிறேன்.